ஹே வியூவர்ஸ் வெல்கம் பேக் மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு பிரச்சனை கோகுல் தாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் சோடா ஷாப்ல இருந்து ஆரம்பிக்குது குளோபல் வார்மிங் எவ்வளவு ஒரு பெரிய பினாமினா இப்ப போயிட்டு இருக்கு சம்மர் இல்லாம இப்ப தாங்கவே முடியல ஏசி இல்லாம சுத்தமா இருக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி கோகுல் தாமோட ஜென்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்துல்லோட சோடா ஷாப்ல சோடா எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஃபேன் மட்டும் இருந்தா போதும் அந்த காத்த வாங்கிக்கிட்டு அந்த சோடாவை குடிச்சா எவ்வளவு சூப்பர்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கப்போ ஜேட்டா லாலுக்கு ஒரு போன் வருது அது வேற யாரும் இல்லை நம்ம பாகா தான் அவர் நாளைக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கை பற்றி ரிமைண்ட் பண்ணுறாரு ஜெயிட்டாலும் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் டைமுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் ஏன்னா நாளைக்கு ஒரு பெரிய நாள் எனக்கு ஒரு பெரிய பிசினஸ் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேட்டாலால் சோலா ஷாப் போட்டு கிளம்புறாரு அடுத்த நாள் மார்னிங் பௌரி நட்டு காக்காவையும் பாகவையும் கடையில பார்க்க வராங்க உங்களுக்கே தெரியும் பௌரி வந்தா கடையில ஜேட்டாலால் அலோவ் பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு இவங்க நான் வந்து இந்த கடையை டெவலப் பண்றதுக்கு ஒரு நல்ல ஐடியாவோட வந்திருக்கேன் சேட்சியை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் இருந்துகிட்டு தயவு செஞ்சு நீ கிளம்பிடு சேட்ஜி வந்தா ரொம்பவே கோவப்படுவாங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க பின்னாடி அவர் வராரு ஒருத்தர் வந்துட்டு நீ ஏன் வந்து உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பாகாவை பார்க்க தான் வரேன் ஏன் அப்படின்னா கடையில் ஃபுல் டைம் உங்கள்ட்ட தான் வேலை பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடை முடிஞ்சதுக்கப்புறமும் கடையோட வேலைகளாக அவர் வெளியில் பிஸியாக இருக்கார் எங்கள் ரெண்டு பேருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ப்ராப்பராக கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இன்னிலேருந்து கடை டைமில் நீ வரக்கூடாது கடை டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பாகா உன்னுடையது நான் எந்த வேலையாகவும் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு வாக்கு பௌரியும் சரி பாகவும் சரி இதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க உண்மையிலேயா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா உண்மையிலே தான் ஆனா கடை டயத்துல நீ அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே பௌரி அங்கிருந்து வெளியே போறாங்க இவர் நினைச்ச மாதிரியே இந்த பிசினஸ் மீட்டும் ரொம்பவே நல்லா போகுது ஏசியோட ஃபீச்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை பீஸ் ஆர்டர் வேணும் அப்படின்ட்டு அந்த எக்ஸிகியூட்டிவ் கேட்குறப்போ இவரும் கையோட டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸை ஆர்டர் கொடுக்குறாரு அவங்களும் அந்த ஆர்டரை வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த ஏசியில எவ்வளவு அற்புதமான ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல்லோட சோடா ஷாப்ல எல்லாரும் மீட் பண்றாங்க அப்போ அப்துல் நேத்து பேசிட்டு இருந்த மாதிரியே ஒரு ஃபேன் வாங்கி வச்சிருக்காரு என்ன அப்துல் நேத்து தான் பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கே ஃபேன் வாங்கி வச்சிட்டீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு அதோட காத்த வாங்கிட்டு எல்லாரும் சோடாவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஐயருக்கு ஒரு ஃபோன் வருது அது வேற யாரும் இல்ல அவங்களோட ஒய்ஃப் பபிதா தான் ஐயர் நம்ம வீட்டுல ஏசி வீணா போயிருச்சு உனக்கே தெரியும் ஏசி இல்லாட்டி என்னாட்டி நைட்டு ஃபுல்லா தூங்க முடியாது அப்படின்ட்டு தயவு செஞ்சு ஒரு மெக்கானிக்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பபிதா இந்த நைட்ல நான் எங்கே போய் தேடுவேன் சரி இனி நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை வைக்கிறாரு சோடி இருந்துட்டு எனக்கு ஒரு ஏசி மெக்கானிக்கை தெரியும் அவர் இங்கே அக்க பக்கத்தில் தான் இருப்பார் அவரோட நம்பரை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஜேட்டாலால் ஐயர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு ஏசி மெக்கானிக் தேவையா வாங்க நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டிகிட்டு போகிறாரு சோடியை நம்பரை கூட கொடுக்க விடலை உனக்கு ஏசிலாம் சரி பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டால் நான் எலக்ட்ரானிக் ஷாப் தானே வச்சிருக்கேன் எனக்கு இது கூட தெரியாதா வாங்க ஐயர் பாய் அப்படின்ட்டு அவரும் கூட்டிட்டு போறாரு ஜேட்டாலும் ஐயரும் வீட்டுக்கு வராங்க அப்போ பபிதா கதவு திறக்கிறப்போ ஜெய்டால பாத்துட்டு ஷாக் வராங்க ஜேட்டாஜி நீங்களா அப்படின்னு கேக்குறப்போ ஆமா நீங்க ஏசி சரி பண்ண ஆள் கூப்பிட்டு இருந்தீங்க அதனாலதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு சரி பண்ண தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்படிதான் அவர் சொல்லிக்கிறாரு அப்படின்னு ஐயர் சொல்றாரு வாங்க ஏசியை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜேட்டாலால் கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போயிட்டு முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி ரிமோட் எடுத்து செக் பண்ணுறாரு பேட்டரியை கழட்டிட்டு திருப்பி போட்டு பார்க்குறாரு ஆனால் ஏசி ஆன் ஆகலை அதுக்கு பபிதா இருந்துட்டு நாங்கள் ஏசி ரிமோட்டோட பேட்டரியை நேற்று தான் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ரிமோட்டில் தான் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும் அதை சரி பண்ணிவிட்டு நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு அப்போது ஐயர் அடுத்தது அப்படின்னு கேட்குறப்போ அவர் ஒரு லேடர் கேட்குறாரு லேடரை கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஏறுறாரு ஏறிட்டு அவருக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல ஏசியில் உள்ள ஃபில்டர்ஸ் எடுத்து சரி பண்ணி பார்க்குறாரு ஆனால் ஃபில்டர்ஸ் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது எந்த வித குப்பையும் இல்லை நெக்ஸ்ட்டு அவர் ஒரு ரீசெட் சுவிட்ச் ஏசியில் இருக்கும் அந்த ரீசெட் சுவிட்சை நம்ம அழுத்திட்டா ஏசி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ட்டு ஏசியோட ரீசெட் பட்டன் நம்ம வெயிட் பண்ணுறாரு ஆனால் ஏசி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல இது பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கு இந்த ஏசியை சரி பண்ணுறதுக்கு அப்போது டூல்ஸ்லாம் வேணும் என்கிட்ட டூல்ஸ்லாம் இல்லை அப்போ என்னால் சரி பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் கீழே இறங்குறாரு அதுக்கு ஐயர் இருந்துக்கிட்டு அதுக்கு தான் நான் சொன்னேன் சொன்னேன் அப்போவே ஒரு ஏசி மெக்கானிக்கை கூப்பிடலாம் அப்படின்ட்டு நீ இன்னும் வீட்டுக்கு வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்ட இந்த டைம்க்கு மேலே எப்படி ஏசி மெக்கானிக்கை கூப்பிடுறது அப்படின்னு சொல்கிறப்போ ஜேட்டலால் இருந்துக்கிட்டு உங்களுக்கே அந்த சிரமம் என் கையிலேயே மெக்கானிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ அதே ஃபஸ்ட்டு பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் நானே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்தேன் சரி இப்போ பாகாவுக்கு கால் பண்ணுறேன் பாகா நான் கால் பண்ணால் உடனே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் அடித்து பார்க்குறாரு பாகா எடுக்கவே இல்லை சரி இதுக்கு மேலேயும் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் சோடிக்கு ஃபோன் அடிப்போம் அப்படின்ட்டு சொல்கிறப்போ இல்ல இல்ல பாய் நானே ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ ஸ்பீக்கர் ஃபோனில் போட சொல்றாரு அவரும் சோடிக்கு ஃபோன் அடிக்கிறாரு அப்போ ரோஷன் தான் ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்துட்டு என்னாச்சு இந்த நேரத்துல ஃபோன் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்போ சோடி இருந்தால் போனு கொடுங்க அப்படின்னு சொல்றப்போ சோடி பயங்கரமான தூக்கத்தில் இருக்காரு அவரை கொஞ்சம் எழுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ ரோஷன் எழுப்பி பாக்குறாங்க ஆனா அவர் எந்திரிக்கிற மாதிரி இல்ல சரி ரோஷன் பாபி நீங்க வந்து சோடியோட ஃபோனில் ஏசி மெக்கானிக் அப்படின்னு யாராச்சும் நம்பர் சேவ் பண்ணிருந்தா அதை மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க தேடி பார்த்துட்டு அந்த மாதிரி எந்த பேரும் இல்லை நீங்க பேர் நான் கண்டிப்பா தேடி சொல்லியிருப்பேன் ஆனா சோடியோட ஃபோனில் ஏசி மெக்கானிக் அப்படின்னு எந்த நம்பரும் சேவ் ஆயில்லை அப்படின்னு சொல்றப்போ இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு அவங்களும் குட் நைட் சொல்லிட்டு போன வைக்கிறாங்க சரி

நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறப்போ அப்பதான் வருது கடை டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடை வேலை எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பண்ணது அவருக்கு ஞாபகம் வருது அவர் ரொம்பவே எமர்ஜென்சி அதனாலதான் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பௌரி போனை கட் பண்ணிடுறாங்க இதுனா அது ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாகாவோட ஃபோனுக்கு திருப்பி ட்ரை பண்றப்போ அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க இங்க அவரோட பேர் கெட்ட பேருமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பௌரியோட ஃபோனுக்கே திரும்ப ஜேட்டலால் அடிக்கிறாரு அடிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் இது உன்னோட கடை தானே நான் திட்டினா நீ கோச்சிப்பியா நீ எப்போ வேணுமோ கடைக்கு வரலாம் எப்போ வேணுமோ போகலாம் அது ஓம் கடை அப்படின்னு சொல்றாரு பௌரியும் இதை நம்புறாங்க உண்மையிலையா அப்படின்னு கேட்குறப்போ கண்டிப்பாக நாளையிலேருந்து நீ எப்போ வேணுமோ கடைக்கு வரலாம் அப்படின்னு இருக்கப்போ இந்த ஃபோனும் கட் ஆயிடுது திரும்ப அடித்து பார்த்தா இந்த ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது பேசிட்டு இருக்கும் போதே பௌரி கட் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு ரொம்பவே கோபமா அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆனா அங்க நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌரியோட ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கும் பாவபஜி சாப்பிட்டுட்டு பௌரிக்கு குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுக்குறாரு பாகா அப்போ உங்க சேட்ஜி விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு எதுக்கு அடிக்கிறாரு அப்படின்னு பாகா கேட்கிறாரு அப்போ அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல உங்களுக்கு தான் அடிச்சாங்க ஆனா காலையில சொன்னாங்கல்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு அதனால நான் தான் உங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றப்போ பாகாக்கு ரொம்பவே கோபம் வருது சேட்ஜி அப்படிலாம் கிடையாது எனக்கு இது வரைக்கும் தேவையில்லாத வேலைகள் கொடுத்ததே கிடையாது அவருக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு தான் அடிப்பார் இப்போ என்ன எமர்ஜென்சி அப்படின்னு தெரியலையே நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு அவர் போனை வாங்குறாரு இந்த நேரத்துல பபிதா வராங்க பபிதாட்ட அவர் முகத்தை கொடுத்து பேச முடியல என்ன பாகாட்ட கனெக்ட் பண்ணீங்களா அவர் வராறா அப்படின்னு கேக்குறப்போ அவர் இல்ல அப்படின்னு தலையாட்டுறாரு ரெண்டு பேரும் ரொம்பவே கோமா போயிட்டு ஹால்ல உட்காடுறாங்க இன்னைக்கு நம்ம இந்த ஹீட்ல தான் தூங்கணும் அப்படின்ட்டு உட்காந்துருக்கப்போ இது என்னடா சோதனை அப்படின்னு ஜெட்டலால் புலம்பிட்டு இருக்காரு அப்பதான் பாகாவோட ஃபோன் வருது நல்ல வேளை பாகா தெய்வம் மாதிரி ஃபோன் அடிச்ச அப்படின்னு சொல்றப்போ ஏன் சேட் ஜி இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறப்போ பபிதாவோட ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு உன்னால தயவு செஞ்சு வந்து சரி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு நீங்க ரிக்வஸ்ட் பண்ணாதீங்க நான் இப்போ கிளம்பி உடனே வரேன் அப்படின்ட்டு பாகா பௌரியோட சேர்ந்து ஸ்கூட்டில விரைந்து அங்க வராரு ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏசியை போய் பாருங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு பபிதா உள்ள போறாங்க அப்ப ஜேட்டாலால் அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு ஓகே நீங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்களா சரி அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இதோட சுவிட்ச தான் சுவிட்ச்ல இருந்து ஏசிக்கு பவர் போகுதா அப்படின்ட்டு அவர் சுவிட்ச் போர்டை திறந்து பாத்துட்டு இருக்காரு எல்லா ஒயரையும் கழட்டி பாத்துட்டு இருக்கப்போ பௌரி அங்கிருந்து அந்த ஜூஸ் எடுத்துட்டு வந்து பாகாட்ட குடுக்குறாங்க குடிங்க அப்படின்னு சொல்றப்போ நீங்க குடிக்கலையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு எனக்கும் அடுத்தது வருது நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவர் பௌரிய பார்த்துகிட்டே அங்க சுவிட்ச் போர்டில் கைய வைக்கிறாரு அவருக்கு பலமான ஷாக் அடிக்குது ஐயர் போய் காப்பாத்தலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாரு ஆனா அவருக்கும் ஷாக் அடிக்குது அடுத்தது பபிதா இவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் அடிக்கிறது தெரியாம ஓட பாக்குறாங்க ஐயர் உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பபிதா நீங்க அவங்க ரெண்டு பேரும் தொட்டராதிங்க அப்படின்ட்டு காப்பாத்தலாம் அப்படின்னு போறப்போ இவரும் தவறி போய் ஐயரை போய் தொட்டுறாரு மூணு பேருக்கும் பலமா ஷாக் அடிக்குது டக்குன்னு ஒரு உடன் ஸ்டிக் எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு போறப்போ ஃபியூ செகண்ட்ஸ்க்கு கரண்ட் போகுது அப்போ எல்லாரும் கீழே விழுறாங்க எல்லாரும் ஓகே தானே உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேக்குறப்போ இல்ல இல்ல நாங்க எல்லாரும் ஓகேதான் அப்படின்னு அவங்கள ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஷாக் அடிச்ச அந்த ஷாக்லேருந்து மீண்டு வந்துட்டு சரி எல்லாரும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்ட்டு அவங்களுடைய ஸ்பெஷலான மேங்கோ மில்க் ஷேக்கு கொடுக்குறாங்க எல்லாரும் அந்த மேங்கோ மில்க் ஷேக்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சொல்றாரு உடனே ஒன்னு மட்டும் புரிஞ்சிருச்சு இந்த சுவிட்ச் போர்டில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை நானூற்றி நாற்பது ஓல்ட் கரண்டும் பக்காவா வருது அப்படின்ட்டு அந்த மில்க் ஷேக்கை குடிக்கிறாரு அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஏசியை பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய தான் ப்ராப்ளம் ஆனா இதை நீங்க சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஓடும் அப்படின்னு தெரியாது அதுக்கு நீங்க புதிய இசையை வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு அப்போ ஜேட்டாலாலும் இருந்துகிட்டு ஒரு சூப்பர்பான ஏசி இன்னைக்கு தான் நாங்கள் ஆர்டர் பிடிச்சிருக்கோம் அதுல எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஐயர் இருந்துகிட்டு நீ உடனே ஒரு ஏசி சர்வீஸ் பண்ண வந்ததுக்கு உன் சேல்ஸ்மேன் டெக்னிக்லாம் இங்கே காமிக்காத அப்படின்னு சொல்றாரு சரி அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்றப்போ பபிதா இருந்துகிட்டு ஐயர் இந்த ஏசி வாங்கி பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நீ எவ்வளவு நாள் தான் இந்த ஏசி வச்சு ஓட்ட போற ஜேட்டாலால் சொல்றது கரெக்ட் தான் நம்ம ஒரு ஏசி வாங்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றப்போ அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு சரி அப்போ நாளைக்கு ஈனிங் உங்களுக்கு புது ஏசி இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாலேஷனும் என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதோட போறாரு அடுத்த நாள் ஐயருக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதனால பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜேட்டர்ல பார்க்க வராரு என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ சேல்ஸ்மேன் யூஸ் பண்ணுறதுக்காண்டி எங்க தலையில ஒரு புதிய ஏசியை கட்டல ஒருவேளை அந்த ஏசியை ரிப்பேர் பண்ண முடிஞ்சா அப்படின்னு சந்தேகமா கேக்குறாரு அப்போ பாப்பூஜி இருந்துக்கிட்டு சரி சரி உனக்கு அப்படி சந்தேகமாக இருந்தா நீ வேற மெக்கானிக்க போய் பார்த்துக்கோ அதே மாதிரி ஜேட்டாளர் கடையிலையும் நீ ஏசி வாங்க தேவையில்லை உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்க வாங்கிக்கங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு ஆனா ஐயர் இருந்துகிட்டு இல்ல இல்ல சாச்சாஜி எனக்கு அதெல்லாம் சந்தேகம் இல்ல எனக்கு மனசுல தோணுச்சு அதான் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்றப்போ ஜெய்டர்லால் சொல்றாரு கோகுல் தாம்ல ஏதாச்சும் ஒரு பொருள் தேவை அப்படின்னா நான் பிரைஸ் டு பிரைஸ் தான் கொடுப்பேன் எந்த வித லாபமும் இது வரைக்கும் நம்ம சொசைட்டி மெம்பர்ஸ்ட நான் வாங்கினது கிடையாது அதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அது உங்களுடைய இஷ்டம் நீங்க எங்க வேணுமோ பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றப்போ இல்ல இல்ல இப்ப எனக்கு டவுட் கிளியர் ஆயிருச்சு சரி இன்னைக்கு ஏசி வந்துடும் இல்லை அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக இன்னைக்கு ஏசி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேட்டலால் கடைக்கு போகிறாரு கடைக்கு அவர் போனதுமே பாகாவும் நட்டுக்காக்காவும் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏசியோட டெமோ யூனிட் வந்திருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக கூலிங் ஆகுது அப்படின்னு ஜெட்டலால கூப்பிட்டு காமிக்கிறாங்க அவருக்கும் இந்த ஏசி ரொம்பவே பிடிச்சி போயிருது சரி இது இருக்கட்டும் ஆனால் நம்ம ஆர்டர் பண்ண டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு எல்லாமே வந்துருச்சு குடௌனில் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போது பபிதாஜி வீட்டில் இன்னைக்கு ஏசி ஃபிக்ஸ் ஆயிரும்ல அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பா ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க பபிதா விமென்ஸ் குரூப் கூட சேர்ந்து புது ஏசி வருது அப்படின்ட்டு சந்தோஷத்துல வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்திலேயே கோகுல்தாம் சொசைட்டில ஒரு டெம்பு வருது அது வேற யாரும் இல்லை பாகாதான் புது ஏசியை கொண்டு வந்திருக்காரு பபிதாவும் நான் காய்கறி வாங்கிட்டு குயிக்காக வந்துடுறேன் அதுக்குள்ள நீங்க ஏசியை மேலே ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் மேலே ஏத்துறாங்க ஏசியையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஏசியை செட் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புறாங்க ஏசி ரொம்பவே அருமையா இருக்கு இதோட பீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்பவே சூப்பர்பா இருக்கு இதுக்கு ஒரு தேங்க் பண்ணுமே அப்படின்னு ஜேட்டலாலுக்கு பபிதா கால் பண்றாங்க கால் பண்ணி தேங்க்கும் பண்றாங்க இது மாதிரி ஒரு சூப்பரான ஏசி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க அப்போ ஜேலாலாலும் ரொம்பவே ஹாப்பியா வர்றாரு இந்த சந்தோஷமான செய்தியை மேதா சார்கிட்ட சொன்னா அவரும் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு ஜேட்டலாலால இருந்துட்டு ஃபோன் அடிச்சு சொல்றாரு ஜேட்டலாலுக்கு காங்கிராஜூலேஷன் சொல்லிட்டு மேதா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுல் தான் பிரச்சனை இல்லாமல் சுமூகமா ஒண்ணு முடிஞ்சுச்சா அப்படி இருக்க சான்ஸ் ஆசை இல்லையே இவ்வளோ சுமதா உனக்கு முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மேத்தா சாப் நீங்களே கண் வைக்கிறீங்க ஒரு விஷயம் நல்லதாக முடிஞ்சால் நல்லது தானே வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுக்காக ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு மேத்தா சார் பிடிச்ச பஜியா சமோசா எல்லாரும் வாங்கி வச்சுட்டு அவருக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க அவரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டோவில் வராங்க ஆட்டோலேருந்து இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா ஐயர்டேந்து ஒரு ஃபோன் வருது என்ன ஐயர் பாய் அப்படின்னு கேட்குறப்போ ஜெட்டாலால் எங்கே இருக்க எங்கே இருந்தாலும் உடனே என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றப்போ ஏன் என்ன தேங்க் பண்றதுக்கு தான் கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு ஆமா நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு தேங்க்ஸ் தான் ஒரு கேடு என்ன ஒரு ஏசி வாங்கி மாட்டி வச்சிருக்க அப்படின்னு ரொம்ப வைக்கவமா கேட்கிறாரு என்ன இயர் பை ஏசிக்கு அப்படின்னு கேட்குறப்போ நீங்க வா அப்போ உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா கட் பண்றாரு அப்போ மேத்தா இருந்துகிட்டு நான் சொன்ன பத்தியா அப்படின்னு சொல்றப்போ உங்களுடைய கண்ணு தான் பட்டுருச்சு போல அப்படின்னு சொல்றாரு என்னுடைய கண்ணா என்ன ஜெய்டலால் உணர்ற என்ன ஆச்சு அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறப்போ சொசைட்டி உள்ள மத்த எல்லாரும் வராங்க நீங்க எல்லாம் எதுக்கு வரீங்க அப்படின்னு கேக்குறப்போ நாங்க எல்லாம் எதுக்கு வரோம் அப்படின்னா ஐயர் தான் எனக்கு போன் அடிச்சு ஏசி ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் அதை பார்க்கலாம் அப்படின்னு போறோம் நீ என்ன டிஃபெக்டிவ் பைசா கொடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு ஜெய்டர்லுக்கு ஒண்ணுமே புரியல ரொம்பவே அப்செட்டா இருக்காரு ரொம்பவே பயந்துகிட்டு ஐயரோட வீட்டுக்கு போறாங்க அப்போ வீடு இருந்துகிட்டு காலிங் பில்ல அடிக்கிறாரு ஐயரும் வெளியே வராரு சொல்லுவாரு எங்க ஜேட்டரால் அப்படின்ட்டு ரொம்பவே கோமா வராரு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ நீ முதல்ல உள்ளவா வந்து ஏசி முதல்ல பாரு அப்படின்னு சொல்றப்போ ரொம்பவே சோகமா ஜேட்டலால் போய் பாக்குறாரு பபிதாவும் ஐயரும் இருந்துகிட்டு சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு சுத்தமா புரியல அப்போ அவங்க சும்மா காமெடிக்கு தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஜேட்டலால் ஒரு பெருமூச்சு விடுறாரு நல்ல வேலை இப்படியா காமெடி பண்ணுவீங்க எனக்கு கொஞ்ச நேரத்துல வயிற்ற கலக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஐயரும் இருந்துகிட்டு அதுக்காக சாரியும் கேக்குறாங்க சும்மா லைஃப்ல ஒரு பண்ணு இருக்கா அதனாலதான் உங்களோட சும்மா விளையாண்டும் அப்படின்ட்டு பொது ஏசிய மெம்பர்ஸ் எல்லாருக்கும் காமிக்கிறாங்க இந்த ஏசி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிருது திரும்பவும் ஜெய்டர்லுக்கு இந்த மாடலை செலக்ட் பண்ணதுக்கும் ஏசியை வந்து ஒரே நாளில் பண்ணதுக்கும் தேங்க்ஸ் சொல்லும் விதமா பபிதா ஒரு பெரிய பாக்ஸ்ல ரசகுல்லா எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க அவரும் அதை வாங்கிக்கிறாரு எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க இதே நேரத்துல இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீடே இருந்துகிட்டு மாதுவிட்ட டீ குடு அப்படின்னு கேட்குறாரு அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு டீ தர முடியாது அப்படின்னு சொல்றப்போ அவர் ரொம்பவே அப்செட் ஆகுறாரு ஆனா இருந்த சோனு இன்னைக்கு அப்பாவுக்கு நான் ஸ்பெஷலாக டீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவர் அந்த டீயை குடிக்கிறதுக்கு ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாரு என் பொண்ணு போட்டால் எப்போதுமே டீ சூப்பர்பா தான் இருக்கும் அப்படின்னு அந்த டீயை எடுத்து குடிச்சிட்டு ரொம்பவே சூப்பர்பா ஒரு நல்ல மூமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோலியோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் ரெண்டு பேரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்போ டப்பு

பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதை டப்புக்கு சொல்லலாம் அப்படின்னு அவங்க கால் பண்ணுறாங்க ஆனால் டப்புவும் அவருடைய தாத்தாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச உணவு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க சோனு இன்வைட் பண்ணுறாங்க மேங்கோ மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு ஆனால் இப்போ வர முடியாது சோனு நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் நானும் தாத்தாவும் சேர்ந்து சமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு ஜேட்டாலால் வழக்கம் போல அவருடைய மார்னிங் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக உள்ளே வராரு அப்போது டேபிளில் அவருக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடையும் பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாரு அப்போ பாபுஜி வராரு அப்போ ஜெட்டலால் இருந்துட்டு என்ன பாபுஜி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேபிள் ஃபுல்லா சாப்பாடா இருக்கே அப்படின்னு சொல்றப்போ உன்னுடைய பையன் தான் உனக்காக சமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்றப்போ டப்போ பார்த்து கேட்கிறாரு என்னப்பா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கிறப்போ அவர் இருந்துகிட்டு சொல்றாரு ஏதாச்சும் ஸ்பெஷலா இருந்தா தான் சமைக்கணுமா இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் சமைச்சேன் அப்படின்னு சொல்றப்போ எல்லாரும் ஹாப்பியா இந்த சாப்பாடை சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க டப்பும் இருந்துட்டு கொஞ்சம் லேட்டா அவர் ப்ராமிஸ் பண்ணபடி சோனுவோட வீட்டுக்கு போறாரு அதே மாதிரி அந்த மேங்கோ மில்க் ஷேக்காக எக்ஸைட்டடாவும் இருக்காரு சோனோ கரெக்டா அந்த மேங்கோ மில்க் ஷேக்கை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க டப்புட்டை அதை டேஸ்ட் பார்க்க சொல்றாங்க அந்த மேங்கோ மில்க் ஷேக் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க குடிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்னு டப்பு சொல்லிட்டு இருக்காரு பி கொஞ்ச நேரம் உள்ள எழுந்திரிச்சு போறாரு அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ரோஷன் அங்கேருந்து உள்ள வராங்க மாதவி பாபி நீங்க தான் எப்போதும் நல்லா சூஸ் பண்ணுவீங்க நானும் ரோஷனும் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அவரோட சட்டைக்கு என்னுடைய எந்த சாரி மேட்சா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவங்களும் அவங்க ஒப்பீன சொல்றாங்க கரெக்டா பீ டே வெளியே வந்துடுறாரு அப்போ அவர் கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோடி ரொம்பவே பொருத்தமா இருக்கு ஒண்ணுக்கு ஒன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெஸ்ட மேட்ச் ஆகுது இதை விட சிறந்த ஜோடி எதுவுமே கிடையாது அப்படின்னு கேட்கறப்போ பக்கத்துல டப்பும் சோனும் ஃபோட்டோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இவங்கள பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரோஷன் இருந்துகிட்டு பீடே பை இந்த ஜோடிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறப்போ இது ஒரு கேவலமான ஜோடி இதை நான் வேற சொல்லணுமா அப்படின்னு சொல்றப்போ ரோஷன் சொல்றாங்க கொஞ்சம் பார்த்துட்டு தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றப்போ நான் பார்க்க வேற செய்யணுமா பார்க்காம நான் சொல்லுவேன் இது ஒரு கேவலமான ஜோடி அப்படின்னு சொல்றாரு ரோஷன் ரொம்பவே ஷாக் வராங்க நீங்க எப்படி இந்த சாரியும் இந்த ஷர்ட்டும் மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்றப்போ பீடே வாயை அளக்குறாரு நீங்க இந்த ஜோடியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கிட்ட வந்து பார்க்குறாரு அப்போதான் ஒரு ஷர்ட்டும் நிறைய புடவைகளும் இருக்கிறத பார்க்குறாரு நீங்க இந்த ஜோடியை பத்தியா பேசுனீங்க நான் வேறு ஏதோ நினைச்சிட்டேன் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதோட ரொம்பவே தேங்க்ஸ் நீங்க ரெண்டு பேரும் தான் சொல்லியிருக்கீங்க நானும் அதான் நினைச்சேன் சரி நான் இதே போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்புறாங்க தப்பவும் அந்த மில்க் ஷேக் குடிச்சிட்டு அவரும் கிளம்புறாரு இந்த சைட் ஜெய்டலால் கடையில ஒரு பெரிய டீலர்ஷிப் வரப்போகுது வாத்வா அப்படிங்கிறவங்க வந்து கடையை விசிட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் இந்த பிசினஸ் மீட்டிங்க்காக ரெடி ஆகுறாங்க நினைச்ச மாதிரியே வாத்வாவும் வராரு ஆனால் கடையில் அடிக்கடி கஸ்டமர்ஸ் வரதுனால ஜேட்டாலால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கல நம்ம குடௌனில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குடௌனுக்கு அழைச்சிட்டு போகிறாரு ஒரு பக்கம் அவங்க பிஸ்னஸ் டீலிங் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌரி கடைக்கு வந்துடுறாங்க ஒரு முக்கியமான டீலர்ஷிப் விஷயமா சேட்ஜி பேசிகிட்டு இருக்காங்க உங்களை பார்த்தா ரொம்பவே கோபம் ஆவாங்க தயவு செஞ்சு நீங்கள் கடை விட்டு வெளியே போங்க அப்படின்ட்டு நட்டுக்காக்காவும் பாகாவும் பேசிகிட்டு இருக்காங்க சேட்ஜி அதெல்லாம் சொல்ல மாட்டாரு நேற்று தான் எனக்கு சொன்னார் நீ எப்போ வேணுமோ கடைக்கு வரலாம் எப்போ வேணுமோ போகலாம் அப்படின்னு அதனால அந்த பிரச்சனை நமக்கு இனிமேல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பாகா இருந்துட்டு சொல்றாரு இல்ல இல்ல சேட்ஜி உங்களை நேற்று ஆசுவாசப்படுத்தலாம் அப்படின்னு தான் சொன்னாரு அவர் அது மனசார சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த சைட்ல ஜேட்டா லால் பேசிட்டு இருக்காரு அப்போ வாத்வா இருந்துக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க சேல்ஸ் அருமையா பண்றீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல ஆனா ஸ்டாஃப்ஸ் ரொம்பவே கிடைக்கும் முக்கியம் ஒழுங்காக ஒழுங்கா இருந்தாதான் அங்க சேல்ஸும் ஒழுங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ ஜேட்டாலால இருந்துகிட்டு அவருடைய ஸ்டாஃப்ஸை ரொம்பவே பெருமையா பேசுறாரு வட எலக்ட்ரானிக்ஸ் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் எங்க ஸ்டாஃப்ஸோட உழைப்பு தான் ஸ்டாஃப்ஸ் இல்லாம நான் இல்லை இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சமயம் அவங்க கடையாக நினைச்சு அவங்களே நிறைய உரிமைகள் எடுத்துப்பாங்க பல நேரங்கள்ல இது என் கடையா அவங்க கடையா அப்படிங்கிற அளவுக்கு தெரியாது அந்த அளவுக்கு என்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சூப்பரான ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ வாதுவா இருந்துட்டு நீங்க சொல்றது உண்மை அப்படின்னா இந்த ஆர்டர் உங்களுக்கு பக்கா அப்படின்னு நினைச்சுக்கோங்க உங்க ஸ்டாஃப்ஸ் எப்படி வேலை பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பா இந்த ஆர்டரை உங்களுக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பக்கம் பௌரி இருந்துக்கிட்டு நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் அதனால ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஸ்வீட் கொடுக்குறாங்க இந்த ஸ்வீட் மட்டும் கொடுக்காம பாகாவை டான்ஸ் ஆடுறதுக்கும் கம்பல் பண்றாங்க பாகாவும் வேற வழி இல்லாம டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு வாத்வாவும் ஜட்டாலாலாலும் கரெக்டாக டோரை துறக்கிறாங்க அப்போ பௌரி இருந்துகிட்டு இவங்கள பார்த்த ஷாக்கில் பாகாவோட கையை விட்டுறாரு இவரும் நேராக போய் வாத்வா மேல விழுறாரு வாத்வாவும் சரிஞ்சு அங்கே கீழே விழுறாரு அவருக்கு பயங்கரமா அடிப்பட்டுறது அதுக்கப்புறம் அவரை தூக்கி சேரில் உட்கார வைக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு ஜேட்டாலால் ரொம்பவே கோமா இருக்காரு அதுலயும் பௌரியை பார்த்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறப்போ நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தேன் அதனால ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படின்னு வந்த அப்படின்னு சொல்றப்போ இன்னுமே ரொம்ப கோமம் ஆகிறாரு வாத்வாவை சமாதானப்படுத்தி பிஸ்னஸ் ஆர்டரை வாங்கலாம் அப்படின்னு பாக்குறாரு ஆனால் அவர் இருந்துகிட்டு இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நீ எவ்வளோ தைரியமாக என்கிட்ட இப்படி கேட்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடையாது என்ன ஸ்டாஃப்ஸ் நீங்கள் கடையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே இருந்து கோமம் கிளம்புறாரு ஜேட்டாலால் அவர் போனதுக்கப்புறம் அவருடைய பெரிய பிஸ்னஸ் ஆர்டர் போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்காரு இதனால தான் பௌரி உன்ன நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் உன்னால இன்னைக்கு எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆச்சு தெரியுமா இதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது தயவு செஞ்சு கடை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாரு பௌரியம் இருந்துகிட்டு நிறைய சாரி கேட்கறாங்க அதே மாதிரி நட்டு காக்கா அண்ட் பாகவும் சேர்ந்து பௌரிக்காக பேசுறாங்க ஆனா இவருடைய கோபம் உச்சத்துல இருக்கு தயவு செஞ்சு கடை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றப்போ நட்டு காக்கா பாகா ரெண்டு பேரும் இருந்துகிட்டு போமா அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ பௌரியும் கடை விட்டு வெளியே போறாங்க பௌரி பாகா நட்டு காக்கா மூணு பேரும் வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு நடந்தது எவ்வளவு பெரிய தவறு உங்களால ஒரு பெரிய ஆர்டர் சேட் ஜிக்கு மிஸ் ஆயிடுச்சு இதுக்குதான் உங்களுக்கு கடைக்கு வர வேணாம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ சேட்ஜி எப்படி அவ்வளோ நேரம் கோவமாக இருப்பார் அவரை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தலாம் நீங்கள் வாங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகாவை கூட்டிட்டு அவங்க கோகுல்தாம் சொசைட்டிக்கு போகிறாங்க கோகுல்தாம் சொசைட்டியில் ஜேட்டாலால் ரொம்பவே சோகமாக இருக்காரு கடையோட டென்ஷன்லாம் எதுக்கு நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர அப்படின்னு பாப்புஜி ஜேட்டாலால் திட்டுறாரு இன்னைக்கு கடையில் என்ன நடந்துச்சு தெரியுமா பாபுஜி அப்படின்ட்டு அவரும் பௌரியை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாரு அப்போ பாப்புஜி இருந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு பின்னாடியே பாகா பௌரி ரெண்டு பேரும் வராங்க ஒரு பெரிய கிஃப்டோட சேட்ஜி ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லுறாங்க உங்கள கடைக்கு வர வேணாம்னு சொன்னேன் இப்போ எல்லாம் உங்களுக்கு எந்த சாரியும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாகா இருந்துகிட்டு கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் மன்னிப்பு கேட்குறவ அதை விட பெரிய மனுஷன் அப்படின்னு பாப்பூஜியும் இருந்துகிட்டு சொல்றாரு ஆனா இந்த எந்த சமாதானமும் ஜேட்டாலால கன்வின்ஸ் பண்ணல அவருக்கு இன்னமும் இந்த பெரிய ஆர்டர் போனதுக்கான கவலையில தான் அவர் இருக்காரு அதே மாதிரி பாகாக்கும் பௌரிக்கும் இனிமே மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் நீ கண்டிப்பா கடைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வீட்டை விட்டு போங்க தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நீங்க ஒரே ஒரு மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதோட நாங்க கிளம்பிடுவோம் அதை தவிர நாங்க எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றப்போ கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு இதோட இந்த எபிசோட் நிறைவடையுது ஆனா அடுத்த நாள் ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பௌரி பேசிட்டு இருக்க மாதிரி காமிக்கப்படுது இதுல என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணாத இத தான் கண்டிப்பா அதை நான் செஞ்சே தீர்வேன் அப்படின்னு எனக்கும் தோண ஆரம்பிக்கும் சேட்ஜி மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவரை மன்னிக்க வைப்பேன் அது என்னுடைய ஓபன் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஜேட்டலால் பேசுறத பார்க்க முடியுது இனிமே ஒரு தடவை பௌரி கடைக்குள்ளர கால் எடுத்து வச்சாலும் பாகாவ வேலையை விட்டு தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு இந்த பிறமும் இதோடைய கட் ஆகுது ரெண்டு சைடும் எது நடந்தாலும் தான் பிரச்சனை பாகா என்னெல்லாம் பண்ணி மாட்டிட்டு முழிக்க போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு இன்னுமே சுவாரஸ்யமா இருக்கும் பௌரி என்ன மாதிரி பிளான்ஸ் எடுத்துட்டு வராங்க கன்வின்ஸ் ஆவாரா இல்லையா அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் கொடுங்க அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிடாதீங்க தாரக் மேத்தக்கா உள்ளிட்ட ஜஷ்மால அடுத்தடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது உங்களை ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டேக் கேர் பை பி சேஃப்